ஏய், குடிச்சிட்டு ரோட்ல பத்துனியா? ஏஞ்சி வீட்டுக்கு போடா. உன்னதான் சொல்றேன், வீட்டுக்கு போடா. நான் விஜய் நான் கூப்பிட்டாரு. அப்பா, அம்மா இருந்தப்ப கூட எனக்கு எந்த வழியும் தெரியலப்பா. ஆனா இப்ப நீ என்னை விட்டு போயிட்டு என்னப்பா வலிக்குது, அந்த கஷ்டம் தெரியுது. நான் நம்ப தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்ச கேட்டிருந்தா ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பேன். உன்னை வீட்லயே வச்சு பார்த்துருப்பாளப்பா. இனி உன்னை இப்படி விட்டு பாவியா நிக்கிறேனேப்பா. இதுக்கப்புறம் நான் நினைச்சாலும் உனக்கு எதுவுமே செய்ய முடியாதுப்பா. இதுக்கப்புறம் உன் எப்பப்பா நான் பார்ப்பேன்? எனக்குன்னு யாரு பாருக்கா? அம்மா போனதுக்கு அப்புறம் நீ இதெல்லாம் என்ன பார்த்துக்கினேன். இப்ப நானே விட்டு போயிட்டேப்பா. நான் எங்கப்பா போய் தங்குவேன்? எப்படிப்பா வாழ்வேன்? தம்பி, பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கப்பா. அம்மா, தம்பி பாடி எப்போ எடுப்பீங்க? 1 hour எடுத்துருவோம். 1 hour எடுப்பீங்களா? என்ன தம்பி, பிரதோக் தானே? ஆமாம். ஆட்டோ ஓட்டுவரே, அந்த விழத்தா? ஆமாண்ணா. நண்பா, எப்படி இருந்த? ஒரு மாசமா போகாத இருந்தாரு, நேத்து தான் இருந்தது. ஏ நண்பா, யார் வந்திருக்கேன்னு பாத்தியா? நீங்க சொல்ல வந்திருக்கா? ஓ உயிர் நண்பா, எவ்வளவு உதவினா எனக்கு பண்ணிருக்கடா. எனக்கு மட்டுமா, எத்தனை நீ உதவினா பண்ணிருக்கடா. இந்த நிலைமையில நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையடா. நண்பா, என்னைய விட்டுட்டு போயிட்டேடா. தம்பி, நல்ல முறையில் இடத்துக்கு பண்ணுங்க தம்பி. எந்த உதவினாலும் ஏற்ற கிழங்கு தம்பி, நான் பண்றேன். எதுக்கு சும்மா போன சின்ன? நீ இன்சூரன்ஸ் போறதுக்கு போட்டோ கேட்டாங்கன்னு சொன்னல, அதான் வரேன்னு சொல்லிட்டல, சும்மா போன சின்ன. இதான் நீ கேட்ட போட்டோ. ரெண்டு இருக்குதா? சரி ஓகே, ரெண்டா இருக்கு, ஒண்ணு கூட இருக்கட்டும். என் போட்டோ வச்சு நீ என்ன பண்ண போற? நான் வச்சுக்கிறேன், என்ன இப்போ உனக்கு? இப்போதான் பையன் பாசம்லாம் பொங்க உனக்கு. சரி, நான் வரேன். டேய் 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 டேய், மதியானம் சாப்பாடுக்கு அதான் வச்சிருந்தேன். சரி விடு, நீ பட்னி தான். நம்ம பையன் கருப்பா இருந்தாலும் கலையா தாண்டா இருக்கான். தம்பி வணக்கம்லாம். பிறவி, எங்கள் அண்ணன் வட்டி காசு வாங்கிட்ட சொன்னார். இல்லைப்பா, தெரிஞ்சவர், கொஞ்சம் வயசானவர், ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதான் காசை கொடுத்து விட்டேன். நாளைக்கு குத்துறேன்ப்பா. அப்புறம் என்ன இப்போ வர சொன்னேன்? இல்லைன்னா இல்லைன்னு முதல்ல சொல்ல வேண்டி தானே? அதை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பெட்ரோல் காசாவது கொடு. இன்னொரு டைம் இப்படி பண்ணிட்டு இருந்தா டென்ஷன்
கூட ஓனரா கூட இருக்கலாம். சரி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா, ஒரே நிமிஷம் கூப்பிடுறேன். என்ன வேணும் தம்பி? உன்னதான்ப்பா பார்க்க வந்தேன். வாடகை கொடுக்கணுமா? சரி கொடு, நான் அண்ணங்கிட்ட கொடுத்துட்றேன். வாடகைலாம் அண்ணங்கிட்ட கொடுத்தாச்சுப்பா, உங்ககிட்ட தான்ப்பா கொஞ்சம் பேசணும். அப்புறம் என்ன பேசணும்? இல்லை உள்ளே போட்டு அடிச்சிக்கியா, அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டு போகலான்னு வந்தேன்ப்பா. அது எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற விஷயம், நீ நடுவில் வராத. என்னப்பா என்ன வர வேணான்னு சொல்ற? நான் அவனோட அப்பம்ப்பா, நான் வராம வேற யாருப்பா வருவா? ஆமா, நீங்க யாரு? என் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க. அவன் என் மேல கை வச்சிருக்கான், என் மரியாதை என்ன ஆகுறது? அவனை திருப்பி அடிச்சு அவன் கைய உடைக்காம விட மாட்டேன். தம்பி, அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. இந்த பாரு, இந்த மன்னிப்பு கேட்கறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அதெல்லாம் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப வந்து பேசினா மட்டும் தம்பி சொல்றத கேளுப்பா. என்ன மிரட்டுறியா? தம்பி நான் மிரட்டலாம் இல்லை. இந்த தெருவில் உன் வண்டியும் போவோம், என் ஆட்டோவும் போவோம். ஒரு நாள் உன் வண்டி மேலே என் ஆட்டோ ஏறிஞ்சின்னா என்ன ஆகும் தெரியும்ல. இன்னொரு தடவை என் பையன் மேலே உன் கை பட்டுச்சு, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. பார்த்துக்கோ. ப்ரோ நம்ம கிளம்பலாம் ப்ரோ. அவர் வீட்டுக்கு நம்ம சடங்குலாம் இருக்குல்ல, அந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. ஜோ நீ அவனை பார்த்து நான் போயிட்டு வந்த. சரி. போறதான் போற, ஒழுங்கா போய் பத்திரிகை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். பொண்ணு எங்கன்னா தனியாக கூட்டினு போகிறது, கல்யாணத்துக்கு மாதிரி ஏதாவது பண்ணுறது, வேலை தெரிஞ்சுது. அவள் தான் சொல்லிட்டேன் நான் உனக்கு. ஹெய், அதெல்லாம் ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் போயிடுச்சுடா. என்னடா சொல்கிற, ஏன்டா அப்படி பண்ணுற? என்னை விட அவள் தான்டா ஸ்பீடாக இருக்கா. போடாம்மா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. எங்கேயும் சுற்றிட்டு இருக்காதீங்க சரியா? நாங்கள் என்ன குழந்தைங்களா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பார்த்து போங்க. அவன் விட்டாலும் இவன் விட மாட்டா போல. டேய் நில்லு, எங்கே போகிற? மேலே வீடு ஓப்பன் பண்ணோம். வீடெல்லாம் பூட்டி இருக்கு, மேலெலாம் போக முடியாது, கிளம்பு. யோ உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? சுப்ரமணியம் அவங்க அப்பா இறந்துட்டாரு. ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்க்கல, சடங்கு சாங்கியெல்லாம் பண்ணோம், ஒழுங்கு மரியாதை வழியை விடு. டேய் நில்லு, சொல்கிறல சடங்கு சாங்கியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, வேற எங்கன்னா பண்ணு, கிளம்பு. யோ டாக்டரே எடுத்து சொல்லியா? ப்ரோ நம்மளா பேசுறீங்க, அவர் இங்கே தான் வாழ்ந்தாரு, இப்போ சடங்கு வச்சு தான் பண்ணணும், கொஞ்சம் வச்சு கருமையாக பேசுங்க. நீனே அவன் கூட சேர்ந்து லூஸ்தரமாக பேசினுக்கிற, என் தம்பிக்கு இங்கே நிச்சயதார்த்தம் வச்சுனுக்கிறேன். பெரிய போல ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி லாக்அப்பில் ரெண்டு நாள் வச்சுருவேன். உன்னையும் சரி அந்த கற்பனையும் சரி, அதுக்கப்புறம் போனத்தை தூக்கவே முடியாது. ரெண்டு நாள் நாரி போய் தான் தெரியும். மரியாதை அந்த பையனை கூட்டினு போயிடு. விஜய் வாங்க போகலாம். டாக்டர் நீங்கள் எங்களுக்கு பயப்படுறீங்க? நீ பாருங்க விஜய், இப்போ நம்ம அப்பா அடக்கம் பண்ணணும், அதான் தேவை. பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்க போகலாம். அவனை உனக்கு இதே நிலமா வரும், அப்போ புரியுண்டா. ஏய் போடா, பெரிய பிடிங்க மாதிரி பேசுவான். ஏய் பத்திரிக்கை தானே வைக்கணும்ண்ணா, போ. பேப் என்னாச்சு? எங்க அண்ணன் மலையை கை வைக்கிறான், அச்சு போட்டிருப்பேன். சரி கோவப்படாத. என்ன இப்பெல்லாம் என்னன்னே தெரியல பேபி, டக்கு டக்குன்னு கோவம் வந்துருது. இனிமே நான் இருக்கேன்ல, கோவப்பட மாட்டேன்.
சரி ஏறுப்போலாம். இன்னும் யாருக்கும் இன்விடேஷன் வைக்கணும்? பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டு சூர்யா இருக்கான், அவனுக்கு மட்டும் பத்திரிக்கை வச்சா போதும். இங்கேயா? இடமே சரியில்லை. உன் ஃப்ரெண்டுன்னு எவனையாவது ஒரு குடிகாரனை கூட்டிகிட்டு வந்து எங்கேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் பண்ணிட போகிறான். என் ஃபேமிலிலாம் வராங்க, சொல்லிட்டேன், டீசெண்டாக நடந்துக்கணும், புரியுதா? ஏய், நிச்சயதார்த்தம் கல்யாணம்னாவே குடி கும்மாலம் எல்லாம் இருக்குதாண்டி செய்யும். வேணா உனக்காக வெளியே வச்சுக்கிறேன். இதோ பாரு, என்ன நடந்தாலும் எங்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வச்சுக்கோ, சரியா? ஏய், சும்மா நோய் நோயின்னு இருக்காத. டேய், இவத்துக்குடா இங்க வரா? ஏய், எனக்கு புரிய தெரியும், அவகிட்ட பேச்ச நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு, எதுக்கு வரானு எனக்கே தெரியல. பாப்போம். ஜோ, நான் இப்போ சொல்றேன், சத்தியமா நீ சொல்ற அவங்க கேட்க மாட்டாங்க. இல்ல அவினாஷ், நான் ஒரே ஒரு வாட்டி பேசி பாக்குறேன். ஜோ, நாங்க எவ்வளவு பேசிடும் ஜோ, அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு புரியுது, ஆனா நான் இதை சுப்பிரமணிக்காக கேட்டுதான் ஆகணும். நீங்க இங்கே இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். என்ன வேணும், எதுக்கு இங்கே வந்திருக்க? காவ்யா, நான் சிபிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சிபிக்கிட்ட பேசணுமா? சிபிக்கிட்டலாம் பேச முடியாது, இனிமேல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும். என்ன சிபி, இது உனக்கே நியாயமாக இருக்கா? அங்கே சுப்பிரமணியோட அப்பா இறந்துட்டார், அவருக்கு சடங்கு பண்ணணும், இந்த டைமில் எல்லாரும் வருவாங்க, இப்போ நீ வீடை பூட்டி வச்சிட்டா எப்படி சிபி? ஏய், நான் என்னமோ அவன் வீட்டை பூட்டி வச்ச மாதிரி பேசிகிட்ருக்கேன். அது என் வீடு, என் வீட்டுக்கு மேலே இருக்கான். அவன் பணத்தை கொண்டு வந்து என் வீட்டு முன்னாடி வச்சிங்கன்னா வரவன் நிச்சயதார்த்தத்துக்கு வருவானா இல்லை பணத்தை போத்துட்டு போவானா? என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ கொடூரமானவன் மாதிரி தெரியுதா? நீ என் சைட்லேருந்து பாரு, எல்லாம் கரெக்டாக தெரியும். அவ்வளோ அக்கறை இருந்தா உன் வீட்டில் கொண்டு போய் வை. அப்படி இல்லையா நாய் மாதிரி சுற்றிட்டுருப்பானே விஜய், அவன் வீட்டில் கொண்டு போய் வைங்க, இல்லைன்னா குப்பைத்தொட்டில் தூக்கி போட்டு போடி. வந்துட்டா இப்போ தான் சிபி, ஏன் சிபி இந்த மாதிரிலாம் பேசுகிற? நான் என் வீட்டில் கொண்டு வந்து வச்சுப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விஜய் கூட அவங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சுப்பா. ஆனால் அவங்க வீட்டில் வச்சதுனடா அவருக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும், அப்போ தானே அவர் ஆத்ம சாந்தி அடையும். போதும், நிறுத்து. அவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் அழுது ட்ராமா போட்டுட்ருக்க? கிளம்பு. உனக்கெல்லாம் என்கிட்ட நின்று பேச தகுதியே இல்லை, புரியுதா? ஆல்ரெடி உன் மேலே செம்ம கோபத்தில் இருக்கேன், எவனாவது ரோட்டில் போகிறன்னு கூட ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் உனக்கு பண்ண முடியாது. சிபி, வண்டி எடு, ஹே கிளம்பு. சாரி, கல்லு. காவ்யா, காவ்யா, இந்த மாதிரிலாம் பேசாத காவ்யா, ப்ளீஸ் காவ்யா. என் மேலே ஏதாவது கோவம் இருந்தால் நான் மன்னிச்சிரு காவ்யா, நான் வேணா உன் காலில் விழுந்துக்கிற காவ்யா, புரிஞ்சுக்கோ காவ்யா, ப்ளீஸ். சி, விட்ரி, என்ன சீன் கிரியேட் பண்ணுறியா? நீ காலையே விழுந்தாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, கிளம்பு. காவ்யா, காவ்யா, இந்த ஒரு ஹெல்ப் பண்ணு காவ்யா, உனக்கு சொல்லி புரியவே காவ்யா, ப்ளீஸ் காவ்யா. கையறி, ரெஸ்டாரண்ட்டில் எச்சி பெட்டி எடுக்கிற நீ ஏன் கையை தொடறியா? நானே இப்போ தான் பாடி ஃபேஷியல் பண்ணிட்டு வரேன், கிளம்பு, நீ வண்டி அடிச்சு. காவ்யா, 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 ப்ளீஸ் காவ்யா, இந்த மாதிரி பண்ணாத காவ்யா, காவ்யா. கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொற்சிலையே, காணலையே கண்ணே உன்னை காணலையே, கைய
கையும் காலும் ஒன்ன எண்ணி ஓடலையே. பொன்னழகு பெட்டகமே, பூ முடிஞ்ச கட்டடமே, காணலையே தங்கோ ஒன்ன காணலையே. ஆடு மாடு ஒன்ன எண்ணி மேயலையே. தப்பு செஞ்சு அடிப்பா, இப்ப வந்து அடிப்பா. அம்மா எல்லாரும் கஷ்டம் தெரியாம என்ன வளர்த்தியப்பா, இப்ப அதே விட்டு போறியப்பா. அப்பா அப்பா, நீ இல்லாம என்ன யாருப்பா பாத்துப்பா இனிமேல்? அப்பா அப்பா, எனக்கு நீ யாருப்பா இருக்கா? நீ தானப்பா இத்தனை வருஷமா சோறு போடுற வளர்த்த அப்பா. அப்பா இவெல்லாம் சொல்றேன் ஏந்து வாயா, சும்மா நாள வந்து என்ன அடிப்பேன், சும்மா நாள இது பண்ணுவேன், இவெல்லாம் சொல்றேன் இப்ப ஏந்து வந்து அடியா என்ன? மச்சா பாடுறாடே மச்சா, எப்படி என்ன மச்சானே அதாலே சாவு கூட யாரும் வர முடியாத அளவுக்கு பட்டாரு இல்லப்பா. நாங்க எல்லாரும் இருந்து ஒண்ணு விட்டோமேப்பா. அப்பா பாவம் பட்டப்பாடா, பாவப்பட்டப்பாடா. என்ன வைக்க விடாம வீடு குடுக்காம நம்ம சுத்த விட்டோம்ல, அது நினைச்சதான்டா யோசனையா இருக்கு. அத பத்தி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? அந்த ஆள் செத்தா உனக்கு என்ன? டேய் அப்படி இல்லடா, நான் உனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை நம்ம புதைக்க விடாமலோ எரிக்க விடாமலோ பண்ணோம்னா அவரோட ஆத்மா சாந்தி அடையதான். அவரோட ஆத்மா சாந்தி அடையலனா நம்ம வீட்டை தான் சுத்திட்டே இருக்குமா? ஹே லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சிபி, நான் உன்னை பயமுறுத்துறதுக்கு சொல்லல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இப்படிதான் நடந்துச்சு. அவரும் ஒரு பொணத்தை எரிக்க விடாம ரொம்ப பிரச்சனை பண்ணாரு. கடைசியில் அவர் என்ன தெரியுமா ஆனாரு? ஒரு வாரத்தில் ரத்த மாந்தி எடுத்து வீட்டுக்கு முன்னாடியே செத்துட்டாரு. என்னடி சொல்ற, இதெல்லாம் முதவே சொல்லியிருந்தேன்னா அந்த உள்ள விட்டுருப்பல்ல? முதலே சொல்ல மாட்டியாவா? நீயும் உங்க அண்ணனும் சேர்ந்து முடிவெடுத்ததுக்கு நான் என்னடா பண்றது? இப்ப நான் என்ன பண்றது? சரி நீ எதுவும் கவலைப்படாத, நடந்தது நடந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கோவில் இருக்கு, அங்க போய் நம்ம பரிகாரம் பண்ண எல்லாம் சரியாயிடும். என்ன ஏதோ சொல்ற, சேர பயப்படாம போடா.